தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமராக நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து ஆட்சியமைக்க நாளை அவர் உரிமை கோருவார் என தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் 240 இடங்களை பெற்று பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. எனினும் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் கிடைக்காததால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாஜக மூத்த தலைவர்களான அமித்ஷா, ராஜ்நாத் சிங் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களான சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், ஏக்நாத் ஷிண்டே, பவன் கல்யாண், குமாரசாமி, சிராக் பாஸ்வான் உள்ளிட்ட 15 கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். ஆலோசனையின் போது பிரதமர் மோடிக்கு அருகில் சந்திரபாபு நாயுடு அமர்ந்திருந்தார். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராகவும் பிரதமர் பதவிக்கும் நரேந்திர மோடியின் பெயரை பாஜக மூத்த தலைவர் ராஜ்நாத் சிங் முன்மொழிந்தார். இதை அனைத்து தலைவர்களும் ஏற்றுக்கொண்டதால் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக பாஜக வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவின் பாரம்பரியத்தை பாதுகாத்து நாட்டின் அனைத்து துறை வளர்ச்சிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தொடர அனைத்து கட்சி தலைவர்களும் ஆதரவளிப்பதாக கூறியதாகவும் குறிப்பிட்டுள்ளது. கூட்டத்திற்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் கிங் மேக்கர்களாக உருவெடுத்துள்ள சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் ஆதரவு அளிப்பதற்காக நிபந்தனை விதிப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த கூட்டத்தில் நிபந்தனைகள் குறித்து எதுவும் விவாதிக்கப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டத்திற்கு பிறகு சந்திரபாபு நாயுடுவிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள் கூட்டணியில் தொடர்கின்றீர்களா என கேட்டபோது அதில் சந்தேகம் வேண்டாம் என சந்திரபாபு பதிலளித்தார். If you are not a part of NDA, three parties combined with collected, why you got that doubt, I don't know. இந்நிலையில் பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பதற்காக ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார் நிபந்தனை விதித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்க வேண்டுமெனவும், 2 கேபினெட் அமைச்சர் பதவி மற்றும் 3-4 இணை அமைச்சர் பதவி அளிக்க வேண்டுமெனவும் நிதிஷ்குமார் பாஜகவுக்கு நிபந்தனை விதித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக எம்பிக்களின் கூட்டம் வரும் 7 காலை 11:30 மணிக்கு நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு குடியரசுத் தலைவரை சந்திக்கும் மோடி ஆட்சியமைக்க உரிமை கோரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் வரும் சனிக்கிழமை மீண்டும் பிரதமராக பதவியேற்க நரேந்திர மோடி திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.